அனைவருக்கும் வணக்கம். கோழியிலிருந்து முட்டை வந்ததா அல்லது முட்டையிலிருந்து கோழி வந்ததா என்று நாம் அனைவரும் ஒரு கேள்வி கேட்டிருப்போம். முட்டையிலிருந்து கோழி வந்தாலும் கோழியிலிருந்து முட்டை வந்தாலும் பரவாயில்லை, நமக்கு வேண்டியது முட்டை. இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது என்னவென்றால், முட்டையை அன்றாடம் நம் உணவில் சேர்த்துக்கொள்வதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் ஏற்படுகிறது என்று. முட்டை புரதச்சத்து மிகுந்தது. தினமும் நாம் ஒரு முட்டையை நம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். தினம் ஒரு முட்டை உண்ண முடியாதவர்கள் வாரத்திற்கு 3 நாட்களாவது முட்டை சேர்த்து கொள்ள வேண்டும். முட்டையை அவித்தோ, பொரியல் செய்தோ, தோசை வடிவில் அதாவது ஆம்லெட் போன்று செய்தோ, குழம்பு வைத்தோ, எப்படி வேண்டுமானாலும் நம் விருப்பத்திற்கும் நம் சுவைக்கு ஏற்றவாறு உணவில் சேர்த்து கொள்ளலாம். குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக முட்டை கொடுக்கலாம். 1 வயதை நெருங்கும் குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் முட்டையை உட்கொள்ளலாம். நம் உடலில் ஆல்புமின், குளோபுலின் என்று 2 புரோட்டீன் சத்துக்கள் உள்ளது. குளோபுலின் புரோட்டீன் சத்து நம் உடலில் உற்பத்தியாகும். ஆல்புமின் என்னும் புரோட்டீன் புரதச்சத்து நம் உடலுக்கு எப்படி கிடைக்கிறது என்றால், நாம் உண்ணும் உணவிலிருந்து தான் கிடைக்கிறது. முட்டையை நாம் உணவில் சேர்த்து கொள்வதால் அதிக ஆல்புமின் சத்து நம் உடலுக்கு கிடைக்கிறது. இது உடம்புக்கு நல்ல பலத்தை தருகிறது. மேலும் முட்டையின் வெள்ளைக்கருவில் தான் அதிக புரதச்சத்து உள்ளது. மஞ்சள் கருவில் கொழுப்பு சத்து அதிகமாக உள்ளது. இருதய நோய் உள்ளவர்கள், சர்க்கரை நோய் உள்ளவர்கள், அதிக உடல் பருமன் உடையவர்கள், இரத்தத்தில் அதிக கொழுப்பு சத்து உள்ளவர்கள் இந்த மஞ்சள் கருவை நீக்கிவிட்டு வெள்ளைக்கருவை மட்டும் கூட சமைத்து உண்ணலாம். முட்டையில் புரதம் அதாவது புரோட்டீன், செலினியம், கால்சியம், விட்டமின் பி, ஜிங்க் போன்ற நிறைய சத்துக்கள் உள்ளது. தினம் ஒரு முட்டையை சாப்பிட்டால் அல்லது வாரத்தில் 3 நாட்களாவது முட்டையை நம் உணவில் சேர்த்து கொண்டால் நம் உடலில் HDL அதாவது ஹை டென்சிட்டி லிப்பிட் என்னும் நல்ல கொழுப்பு சத்துக்கள் உண்டாகும். இது இரத்த குழாயில் கெட்ட கொழுப்புக்கள் LDL என்ற கெட்ட கொழுப்புகள் படிவதை தடுக்கும். இருதயம் சம்பந்தமான நோய்களை தடுக்கும். எலும்புருக்கி நோய் வராமல் தடுக்கும். உடல் எலும்புகளை பலப்படுத்தும். ஹார்ட் அட்டாக் போன்ற நோய்கள், ஸ்ட்ரோக் இது போன்ற நோய்கள் கூட வராமல் முட்டை தடுக்கும். முட்டையை காலை உணவு அல்லது மதிய உணவில் நாம் சேர்த்து கொள்ளலாம். இரவில் முட்டையின் வெள்ளைக்கருவை நாம் உட்கொண்டால் தூக்கத்திற்கு தேவையான ஹார்மோன்கள் நம் உடலில் சுரந்து நல்ல உறக்கத்தை நமக்கு வரச் செய்யும். சரிவிகித உணவு என்பதில் முட்டை பெரும் பங்கு வகிக்கிறது. ஆகவே முட்டையை நம் உணவில் கண்டிப்பாக சேர்த்து கொண்டு நல்ல உடல் ஆரோக்கியத்தை நாம் அனைவரும் பெற வேண்டும். நன்றி.